வணக்கம், கொற்றவை பேசுகிறேன். அடுத்த வீடியோ ஒரு சிஇஓ வந்து பேசுகிறாரு. வடநாட்டு தொழிலாளர்கள்லாம் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, அதனால் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்குதா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து வேறு இடங்கள்லேருந்து தொழிலாளர்கள், அது எந்த ஊராக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும், வரும்பொழுது உள்நாட்டு தொழிலாளர்கள் பாதிக்கத்தான் படுவாங்க. ஆனால் இது வந்து தொழிலாளர்கள் பகைமையை உண்டாக்குகிற பிரச்சனை கிடையாது. இது முதலாளித்துவம் அந்த இருக்கிற நிலைமையை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, தன்னுடைய லாப தேவைக்காக அது உள்நாட்டு தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்காம மற்ற மாநிலங்கள்லேருந்து தொழிலாளர்களை வரவழைத்து தன்னுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தொழிலாளர்களுக்கு செய்யும் துரோகம். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் தீவிர மொழிப்பற்று உடையவர்களுக்கு வந்து வட மாநில தொழிலாளர்கள் எதிரிகள் ஆகிடுறாங்க, அல்லது ஒரு வெறுப்புக்குள்ள வந்துடுறாங்க. ஆனால் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது வந்து இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை தான். லாபத்தை அடிப்படையாக கொண்டு அது இயங்குது. அதில் ரெண்டு மூணு பேர் பேசினாங்க அந்த காலில். அந்த காலில் வந்து இது வந்து ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில் நடக்குது இந்த உரையாடல். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஇஓன்னு ஒருத்தர் பேசுகிறார். சிஇஓனா கங்காணிகள், காஸ்ட்லியான கங்காணிகள், அதாவது எல்லாரும் வந்து தொழிலாளர்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறதும், நிறுவனத்துக்கு லாபம் சம்பாரித்து கொடுக்கறதுக்காக தங்களுடைய மூளையை பயன்படுத்தி அந்த நிறுவனத்தை உயர்த்துகின்ற ஒரு பதவியில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 800,000 ரூபா கூட வந்து அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் கிடைக்கும், அந்த நிறுவனத்தின் சைஸை பொறுத்து. அதனால் இவங்களுக்கு தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா கவலையே இருக்க போகிறதில்ல. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போல்லாம் வந்து தொழிலாளர்கள் வந்து ரூல்ஸ் பேசுகிறாங்க, அப்புறம் வந்து ரூல்ஸ் பேசுகிறாங்க லேபர்ஸ் வந்து ரூல்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னா ஏன் பேசக்கூடாது? நீங்கள் ரூல்ஸ் பேசாமல் தான் வந்து தொழிலாளர்களை நிறுவனத்தில் பணியமர்த்துறீங்களா? எவ்வளவு ரூல்ஸ் இருக்குது முதலாளித்துவ நிறுவனங்களில் வந்து, எந்த நிறுவனமாக இருக்கட்டும், என்ன வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் கூட 1 மினிட் லேட்டாக போச்சுன்னா வந்து அதுக்கு ஒரு பெனாலிட்டி, 5 மினிட்ஸ் லேட்டாக போச்சுன்னா ஹாஃப் அ டே சேலரி கட்டு, இதெல்லாம் ரூல்ஸ் இல்லையாங்க. ஸோ நீங்கள் இப்போ ரூல்ஸ் பேசும்போது, உங்களுக்கான ரூல்ஸை நீங்கள் பேசும்போது தொழிலாளர்களான நாங்கள் எங்கள் ரூல்ஸை பேசி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ஹவர், இந்த டீ பிரேக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து 1/2 ஹவரோ 1 ஹவரோ எக்ஸ்ட்ரா போட்டு 9 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்ய வச்சுருவீங்க. இது விழிப்புணர்வுடைய ஒரு தொழிலாளி அது குறித்து கேள்வி கேட்பான். அதே மாதிரி ஒரு லீவ் பாலிசியாக இருக்கட்டும், அல்லது வேற இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரோலில் எம்ப்ளாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு ரோலில் அவங்கள ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று சார்ந்து அவங்க கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. எல்லாருக்குமே இந்த ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்பதற்கும் ரூல்ஸ் பேசுறதுக்கும் உரிமை இருக்கு. அப்போ இந்த சிஇஓ அல்லது மேல் அதிகாரிகளுக்கு வந்து எப்பவுமே எப்படின்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு முதலாளித்துவ விசுவாசியாக தான் இருக்க முடியும், ஏன்னா அதனாலதான் அவங்க அந்த பதவிக்கு வராங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, தன் திறமையால் அவங்க வந்து மேலே வந்துட்டாங்க, திறமை குறைவாக இருப்பவர்களெல்லாம் கீழ்நிலை பணியில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, அவரோடையும் அவரும் வந்து ஒரு உழைப்பாளி தாங்க, அவருடைய கூலி அதிகமாக இருக்குது, அவரும் அங்கே கூலி உழைப்பாளி தான். ஆனால் அவர் ஏதோ பெரிய ஆள் மாதிரியும் மற்றவங்கெல்லாம் லேபரர்ஸ், அந்த லேபரர்ஸ்ன்னு சொல்லும் போதே ஒரு சீப் லேபரர்ஸ் அப்படிங்கிற ஒரு துணியில் வந்து பேசுவாங்க. ஏ என்கிட்டே ரூல்ஸ் பேசுறியா நீ அப்படின்னு. ஏன் பேசக்கூடாதுங்கிற கேள்வியை தொழிலாளர்கள் கேட்குற அளவுக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னா இவங்க இதை கேட்கறத நிறுத்திடுவாங்க. அப்போ வந்து அதில் என்ன கருத்து சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வடநாட்டிலேருந்து வர தொழிலாளர்கள் வந்து கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து நம்ம கம்மியாக சம்பளம் கொடுத்தா கூட அதுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து வீடு எடுத்து குழந்தை குட்டின்னு எல்லாம் சேர்ந்து வாழ்கிற அளவுக்கு சிக்கனமாக இருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு அது தெரியல. நம்ம ஆளுங்க எப்படி தமிழர்களே தமிழர்களுக்கு எதிராக பேசுறது, நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் தெரியல. அவங்களுக்குலாம் ரொம்ப இன்னைக்கு கூலி தேவைப்படுது, எவ்வளோ கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. இது வந்து ஒரு காமன் டயலாக்குங்க, தொழிலாளர்களுக்கு எதிராக ஒரு காமன் டயலாக் வந்து, எவ்வளோ கொடுத்தாலும் இந்த லேபரர்ஸ்க்கு பத்த மாட்டேங்குது. இது மாதிரி பேசக்கூடிய மனிதர்களோ அல்லது சிஇஓக்களோ என்னைக்காவது முதலாளியை பார்த்து உனக்கெல்லாம் எவ்வளோ லாபம் சம்பாரிச்சாலும் பத்தாதா, 1000,000,000,000 டேர்ன் ஓவர் பண்ணுறேன், 1000,000,000,000 சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், உனக்கெல்லாம் எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் பத்தாதான்னு கேட்குற தைரியம் வருமானு பாருங்க, வராது. ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, முதலாளிகள் கடவுள், முதலாளிகள் இருந்தால் தான் தொழிலாளர்கள் வாழ முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு உண்மை என்ன தெரியல அப்படின்னா, உழைப்பு, உழைப்பாளர்களின் உழைப்பு தான் ஒட்டுமொத்த செல்வத்தையும் படைக்குது. முதலாளிக்கும் சேர்த்து அவன்தான் செல்வத்தை படைத்து கொடுக்கிறான் தன்னுடைய உழைப்பின் மூலமாக.
இதையெல்லாம் வந்து மார்க்ஸ் அல்லது மார்க்சியம் வந்து ரொம்ப சிறப்பாக விளக்குது. அதனாலதான் அதை படிக்க விட மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து வன்முறையாளர்கள், அவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள்னு பொய் பேசிட்டு அவர்களை பற்றி தவறாக வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு தொழிலாளர்கள் இந்த அரசியல் பொருளாதாரத்தை குறித்து தெரிந்து கொள்ளவே விடமாட்டார்கள். இந்த லாபம் 1000 கோடி வந்து அந்த லாபத்திலே பல வகைகள் இருக்கு. அது வந்து ஒரு நீண்ட டாபிக், அது குறித்து நான் நிறைய பேசணும்னு நினைச்சிட்டே தான் இருக்கேன். இந்த லாபம், வட்டி, வாடகை, அதுக்கப்புறம் எபிட்டா, இப்படி பல விதமான டேர்ம்ஸில் இந்த முதலாளிகள் எவ்வளவு பணத்தை உழைப்பாளர்களின் உழைப்பிலிருந்து, அதாவது உழைப்பாளர்கள் குறிப்பிட்ட நேரம் உழைச்சா போதுங்கிறத மீறி அவர்களை அதிக நேரம் உழைக்க செய்து அந்த 8 மணி நேரம் 10 மணி நேரம்ங்கிறதே வந்து அந்த லாபத்தின் அடிப்படையில் உண்டான ஒரு உழைப்பு நேரம் தான். ஸோ உழைக்க செய்து அந்த உழைப்பின் பலனை லாபமாக, அதைத்தான் வந்து மார்க்ஸ் வந்து சர்ப்ளஸ் லேபர் அண்ட் ப்ராஃபிட்னு சொல்கிறாரு. அதை அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். ஆனால் அதை பற்றி கேட்கறதுக்கு இந்த சிஇஓக்களுக்கோ அல்லது இந்த கருத்து சொல்லிகளுக்கோ வாய் வராது. தொழிலாளி தன்னுடைய கூலியை கேட்டாலோ அல்லது வந்து போனஸை கேட்டாலோ அல்லது பிஎஃப் இது மாதிரி ஏதாவது நியாயங்களை கேட்டாலோ இவனுங்க வந்து ஓவரா பேசுறாங்க, கம்யூனிஸ்டுகள் இவங்களை தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா, தொழிலாளர் சட்டம் வந்து சீர்திருத்தப்படுது. யூனியன் வந்து வச்சுக்கிறது அப்படிங்கறதே இனி சாத்தியப்படாத வகையில இங்க வந்து சீர்திருத்தங்கள் நடந்துட்டு இருக்குது. ஹெச்ஆர் என்பதே வந்து இவர்கள் யூனியனை ஒழிப்பதற்காக ஏற்படுத்திய ஒரு துறை தான் அது. அது வந்து தொழிலாளர் நல்லா பார்த்துக்கிறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் உருவாகலை. இதெல்லாம் நான் எப்படி இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நான் கார்பரேட்டில் தான் வேலை பார்த்துருக்கிறேன், ஒரு தலைமை பதவியில் இருந்திருக்கிறேன். அதையெல்லாம் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு தான் இந்த பக்கம் வந்திருக்கிறோம். ஸோ இந்த முதலாளித்துவ அமைப்பும் நிறுவனங்களும் எப்படி வேலை செய்யும், தொழிலாளர்களை அட்டைப்பூச்சி போல் எப்படி உறிஞ்சும் என்பதெல்லாம் தெரிந்ததுனால தான் நான் மார்க்சியத்தில் ஈடுபாடு கொண்டு அதை படித்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த லேபரர்ஸ் வந்து ரூல் பேசுறாங்கன்னு இனிமேல் யாராவது சொன்னாங்கன்னா நீங்க முதல்ல ரூல் பேசுறத நிறுத்துங்கடா அப்படின்னு தொழிலாளர்கள் சொல்ற அளவுக்கு அறிவை பெற வேண்டும். அதற்கு நீங்கள் மறுபடி மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தை படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முடிஞ்சா நான் வந்து அது குறித்து குட்டி குட்டி வீடியோஸ் நான் போட ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ஒரு புத்தகம் மொழிபெயர்த்து வரவேண்டியிருக்கு, எக்கனாமிக்ஸ் ஃபார் சில்ட்ரன் சொல்லிட்டு. அது மார்க்சனுடைய மூலதனத்தை குழந்தைகளுக்கு புரியும் வகையில் வந்து எழுதியிருக்கிறார் ரங்கநாயக்கம்மா என்பவர். அதை நான் மொழிபெயர்த்திருக்கேன், அது வெளிவர்றதுல தாமதமாகுது. ஆனால் நீங்கள் அது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு, மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தை படிக்க தொடங்குங்கள். அப்போதான் நம்ம பவர் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், தொழிலாளர்களுடைய சக்தி என்னங்கிறது அப்போதான் தெரியும். தொழிலாளர்களின் உழைப்பு இல்லாமல் இங்கே எந்த பொருளும் உற்பத்தி ஆகாது. மூலதனம் இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் எப்படி வந்து வேலை கிடைக்கும்னு கேட்பாங்க. சரி, மூலதனத்தை கட்டுக்கிட்ட பணத்தை எடுத்துட்டு அப்படியே உட்கார சொல்லுங்க முதலாளிய, மிஷின் தானா வேலை செய்யுதான்னு பார்க்கலாம். ஒரு உழைப்பாளி அங்க வேலை செய்யாம உங்களுக்கு மிஷின் மாத்திரம் வந்து வேலை செஞ்சிருமா? அந்த மிஷினை வந்து உண்டாக்குறதுக்கும் வந்து ஒரு மனிதன் தான் தேவைப்படுறாங்க, ஒரு உழைப்பாளி தான். அவனுடைய அறிவும் அவனுடைய உழைப்பு ஆற்றலும் இருக்கிறதுனாலதான் ஒரு மிஷின் வந்து உருவாகுது. ஆனா அந்த மிஷினரிஸை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தொழிலாளர்களை கழட்டி விட்டுறது. இப்ப எவ்வளவு தொழிலாளர்கள் லே ஆஃப்ங்கிற பேர்ல வேலை எழுந்துட்டு இருக்காங்க ஐடி இண்டஸ்ட்ரியில. இப்ப இதுக்கெல்லாம் இந்த முதலாளித்துவ நிறுவனமோ அல்லது அதற்கு ஆதரவானவர்களோ என்ன பதில் வச்சிருக்காங்க கேட்டா, சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸ் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸை வளர விடாம செய்யக்கூடிய ஏகாதிபத்திய நாடுகள் பத்தி தான், அதாவது ஏகாதிபத்தியம்னு சொன்னோடனே டெக்னிக்கலா பேசுறதா நினைச்சுக்க வேண்டாம். அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள் எப்படியெல்லாம் வந்து சோசியலிச நாடுகளுக்கு பொருளாதார தடை விதிக்குது, அவங்களை வளர விடாம பண்ணுது, எப்படி போர் தொடுக்குது, இதையெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து உடனே இதை சொன்ன உடனே சோசியலிசம் மட்டும் வளர்ந்துருச்சா, அங்க வந்து பஞ்சம் பசி பட்டினி தான் வந்து தாண்டவம் ஆடுது அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து வலுத்ததே வாழும் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா அது வந்து மிருகங்களுக்கு தான் பொருந்தும், மனிதர்களுக்கு பொருந்தாது. ஏன்னா விலங்குகளுக்கு உழைப்பு தெரியாது, அவங்களால வந்து உற்பத்தி கருவிகளை கண்டுபிடிக்க முடியாது. அதுங்க வந்து எதுவுமே வந்து அந்த காட்டை வந்து தனக்கு சொந்தம் கொண்டாடிக்கலாம். ஆனா மனுஷன் தான் அதை செய்யறான். பலம் இருக்கக்கூடிய பணம் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த மனிதர்களுக்கு அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய நிலத்தையும் வளத்தையும் மூலதனம்ங்கிற பேர்ல கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் தொழிலாளர்களை மாற்ற வச்சுக்கிட்டு அந்த தொழிலாளர்களின் உழைப்புல அவங்க உடம்பு வளர்த்துக்கிட்டு தொழிலாளர்கள் ரூல்ஸ் பேசுறாங்கன்னு வேற பேசிட்டு தெரிய வேண்டியது. இது வந்து பெரிய ஏதோ அறிவு ஜீவித்தானோன்னு வேற நினைப்பு.
ஒரு உயர் பதவியில அவங்க வேணா அந்த கொடுக்குற காசுக்கு, அதாவது எப்படின்னா பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு அதிகமா சம்பளம் கொடுத்துருவாங்க, ஏன்னா அவங்க தானே கீழே இருக்கிறவங்களை மேய்க்கணும். அதனால அந்த விசுவாசத்துல அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு நல்லா லம்பா கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு எலும்பு துண்டு அளவுக்கு கூட இல்லாம தான் தொழிலாளர்களுக்கு கிடைக்குது. நீங்க 2 ரூபா கூலி உயர்த்தி கேட்டீங்கனாலே வந்து உன கம்பெனியை விட்டு வெளில போயிடுவோம் அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாயை பொத்திட்டு வேலை பார்க்கறதுக்கு எதுக்கு மனிதர்களுக்கு வந்து சுயமரியாதை அறிவு இதெல்லாம் இருக்கணும்னு கேட்கிறேன். ஒருத்தர் ரூல்ஸ் பேசுறாங்க அப்படின்னா அந்த தேவை ஏற்படாம அந்த கம்பெனி வந்து நியாயமா நடந்துக்கணும். முதலாளித்துவமே நியாயம் இல்லாதான், பட் அதுல ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகம் தொழிலாளர் நலன் சார்ந்த கொள்கைகளை உருவாக்கி தராங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். இதுக்காக வந்து வடநாட்டிலேருந்து தொழிலாளர்களை இறக்கிக்கிட்டு இங்கே இருக்கிற தொழிலாளர்களை அவங்களுக்கு பகமே ஆக்கிக்கிட்டு நீங்கள் பண்ணுறதே எதுக்காக, மேக்ஸிமம் ப்ராஃபிட்டுக்காக தான் இந்த நிறுவனங்கள் வெளிநாட்டிலேருந்து தொழிலாளர்களை இங்கே கூட்டிகிட்டு வராங்க. கேட்டால் இங்கே வந்து ஸ்கில்டு லேபர் இல்லைம்பாங்க, யாருமே இந்த கூலிக்கு வேலை செய்ய தயாராக இல்லை, எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, நாங்கள் அப்புறம் இவ்வளோ தூரம் தொழிலாளர்களுக்கு ஏற்றி கொடுத்தா நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கன்சியூமரை தானே நாங்கள் வந்து டாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, இப்படிப்பட்ட விளக்கங்கள்லாம் வரலாம். இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே வந்து இந்த லாபத்தை மையமாக கொண்டு இயங்குகின்ற இந்த பொருளாதார அமைப்பினால வர பிரச்சனை. கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ராஃபிட்டுங்கிறதே ஒரு பொய் அப்படிங்கிறாரு. அது வந்து பொய் அப்படின்னா அது அவசியம் இல்லாதது, அது செயற்கையானது அப்படிங்கிறாரு. அப்ப லாபமே இல்லாம இருந்து எப்படிங்க ஒருத்தர் தொழில் பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்கு லாபம்? எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு அதனுடைய பலனை எல்லாரும் பகிர்ந்துக்கும் போது எதுக்கு ஒரு தனி நபர் மட்டும் வந்து சொத்தை எடுத்துக்கிட்டு போய் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கணும்? இதுல வேற வந்து டாப் 10ல யார் இருக்காங்க, டாப் 3ல யார் இருக்காங்க, அவருடைய சொத்து மதிப்பு 10,000 கோடி, அவருடைய சொத்து மதிப்பு 10,000 கோடின்னு பேசுறதெல்லாம் ஒரு பெருமை அங்க. அது அப்பட்டமான ஒரு உழைப்பு சுரண்டல். 10,000 தொழிலாளர்களை வந்து சுரண்டி அவர்கள் சொத்து சேர்த்திருக்காங்க. இதை ஒரு வளர்ச்சின்னு சொல்லி நாம எல்லாம் பெருமைப்படுறோமே நினைச்சு நாம வந்து வெக்கப்படணும். அப்போ இந்த முதலாளித்துவம் அப்படிங்கிறது சரியா தவறா, அது வந்து எவ்வளவு கேடானது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம படிக்கணும். ஆனா இதை நம்மள படிக்க விட மாட்டாங்க. இப்படி பேசுற வீடியோ கூட யாருக்கும் போய் சேராது. நான் நோ பிராடே அன்னைக்கு வந்து வீடியோ போட்டேன்னா அது வந்து பயங்கரமா வைரல் ஆகும். அதை வந்து இருக்கிற யூடியூப் சேனல் எல்லாம் வந்து எடுத்து போட்டுக்கும். அதுல அவங்க காசு பார்த்துப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு நல்ல கீவேர்ட் கிடைக்குது இல்ல, ஹேஷ்டேக் கிடைக்குது, நோ பிரா அப்படின்னு போட்டவொடனே வியூஸ் கிடைக்கும். மக்களும் அப்படித்தானே இருக்காங்க, அந்த மாதிரி வீடியோஸை தான் பார்க்குறாங்க. இப்படி எஜுகேட் பண்ணுற வீடியோஸை யார் பார்க்க தயாராக இருக்கிறாங்க? ஸோ நம்மளுடைய அறியாமை, எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும், மேலே உள்ளவங்க காசு உள்ளவங்க அதிகாரம் உள்ளவங்க சொல்கிறது எதுவாக இருந்தாலும் சரியாக தான் இருக்கும்னு ஏற்றுக்க பழகிக்கிட்ட நம்மளை போன்றவர்கள் அல்லது அறியாமை மிக்கவர்களால் தான் அவங்களாம் கொழுத்து செழிச்சிட்ருக்கிறாங்க. அதனால் இனிமேல் வந்து தொழிலாளர்கள் குறித்து யாராவது பேசுனாங்க அப்படின்னா அதை எதிர்த்து பேசுவதற்கு நம்மளுக்கு அறிவு வேணும். அது மார்க்சிய கல்வியில் தான் கிடைக்கும். நான் மறுபடி எம்ஃபசைஸ் பண்ணுறேன், மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தை படிங்க, மார்க்சிய தத்துவத்தை படிங்க, சோசியலிச கட்டமைப்பில் என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் படிங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய சவால் இருக்குது. நம்ம வந்து முன்னாடி போவோம், பின்னாடி வருவோம், தோப்போம், அது எல்லாம் நடக்க தாங்க செய்யும். ஆனால் ரொம்ப அடிப்படையில் ஒரு அறம் இருக்குங்க. மனிதனாக பிறந்தவங்க தாங்க மட்டுமே வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறவங்க மனுஷனா இருக்க முடியாது. நம்மை போல எல்லாருமே வாழணும்னு நினைக்கிற மனசு இருக்கணும். அந்த மனசுக்கு ஏற்ற ஒரு நடைமுறையை சோசியலிசம் கொண்டிருக்கிறது. முதலாளித்துவம் அப்படிப்பட்டது அல்ல. பணம் இருக்கிறவன், மூலதனம் இருக்கிறவன் எவ்வளவு வேணா சம்பாரிச்சுட்டு போகலாம். அதுக்கு வந்து எந்த வகையிலுமே வந்து சட்டத்திட்டங்கள் பொருந்தாது. ஏன்னா சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அதை மாற்றுகின்ற அளவிற்கு அவர்கள் பலம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் முதலாளித்துவ அரசுகளும் இயங்குது. அப்போ மனுஷனாக பிறந்தவர்கள் இருக்கிற கொஞ்சமோ நஞ்சமோ அதை எப்படி எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறது தானே மனிதாபிமானமா இருக்க முடியும். அதற்கு ஒரு வழிமுறையை இந்த மார்க்சிய அரசியல் பொருளாதாரம் கொடுக்குது. இது எப்படி வந்து மனிதர்களுக்கும் மனித வளர்ச்சிக்கும் எதிரானதாக இருக்க முடியும்? அதனால மக்களே, தொழிலாளர்களே, உங்களுடைய பலம் என்ன, உங்களை எல்லாரும் எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தயவு செய்து மார்க்சிய அரசியல் பொருளாதாரத்தை படிங்க. நாமெல்லாம் ஒன்றுபட்டாதான் இந்த முதலாளித்துவ பேய விரட்டி அடிக்க முடியும். நமக்காக இல்லைனாலும் நாளை வரப்போகும் தலைமுறையும் இந்த இயற்கையும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பொது உடைமையை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்குது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த முதலாளித்துவ அழிவு பொருளாதாரம் மக்களை அதை நோக்கி நகர்த்தும். வெல்க தொழிலாளர் ஒற்றுமை.